வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். பூட்டான் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும். இரு நாடுகளுக்கு இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. அனைத்து வகையான ஆவின் பால் லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்வு. கொள்முதல் விலையையும் உயர்த்தியது தமிழக அரசு. அனந்தசரஸ் குலத்தில் எழுந்தருளிக்கிறார் அத்திவரதர். நிறைவுக்கு வரும் 48 நாள் அத்திவரதர் பெருவிழா வைபவம். வட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பூட்டானின் வளர்ச்சிக்கு உதவுவதில் இந்தியா பெருமை கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2 நாள் சுற்றுப்பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி பூட்டான் நாட்டுக்கு சென்றுள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பூட்டான் மன்னர் ஜிம்மி கெசார் நம்கியால் வாங்ஷு மற்றும் பிரதமர் லோடே ஷெரிங் ஆகியோரை சந்தித்து இரு நாடுகளிடையேயான நல்லுறவு குறித்து பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் லோடேவுடன் இணைந்து 720 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட வாங்ஷன் நீட் மின் நிலையத்தை அந்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார். அப்போது இரு நாடுகளிடையே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட துறைகளில் 10 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. Thank you, Excellencies. I request you to pose for a photo opportunity. I now request the Excellencies. பின்னர் இரு தலைவர்களும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, 130 கோடி இந்தியர்களின் இதயத்தில் பூட்டான் சிறப்பிடம் பெற்றுள்ளதாகவும் அந்நாட்டு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவியையும் இந்தியா செய்யும் எனவும் குறிப்பிட்டார். இங்கு ரூபே கார்டை அறிமுகம் செய்தது மகிழ்ச்சி அளிப்பதாக மோடி தெரிவித்தார். இந்தியா பூட்டான் நாடுகள் உலகுக்கே முன் உதாரணமாக விளங்கும் என குறிப்பிட்டார். मुझे विश्वास है कि भारत और भूटान दुनिया में दो देशों के बीच संबंधों का एक अनूठा मॉडल रहेंगे. इस सुंदर ड्रुक युल में दोबारा आने का अवसर देने के लिए, आपके स्वागत सत्कार और प्यार के लिए एक बार फिर बहुत बहुत धन्यवाद. ताशी देलक. கோவை மாவட்டம் ஆழியாறு அணையிலிருந்து பாசன வசதிக்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆழியாறு அணையிலிருந்து ஒரு போக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆழியாறு பழைய ஆயக்காட்டு பாசன விவசாயிகள், நலசங்கம் உள்ளிட்ட வேளாண் பெருங்குடி மக்களிடம் இருந்த தமக்கு கோரிக்கைகள் வந்ததாக கூறியுள்ளார். அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆழியாறு 5 பழைய வாய்க்கால்களின் மூலம் பாசன பெறும் நிலங்களின் முதல் போக்கு பாசனத்திற்காக நாளை முதல் வருகிற டிசம்பர் 31 வரை 135 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போதைய நீர் இருப்பு மற்றும் எதிர்பார்க்கப்படும் நீர்வரத்தினை பொறுத்து ஆழியாறு அணையிலிருந்து 1059 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட தாம் ஆணையிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதனால் கோவை மாவட்டம் ஆனைமலை வட்டத்தில் உள்ள 6400 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். பால் கொள்முதல் விலை மற்றும் பால் விற்பனை விலையை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக ஆவு நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை ஏற்று பால் கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பசும்பால் கொள்முதல் விலை 4 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1 லிட்டர் விலை 32 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. எருமை பால் கொள்முதல் விலை 6 ரூபாயாக உயர்த்தப்பட்டு 1 லிட்டர் 41 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. பால் கொள்முதல் விலை மற்றும் விற்பனை விலை நாளை மறுநாள் முதல் அமலுக்கு வருகிறது. இந்த விலை உயர்வால் 460,000 பால் உற்பத்தியாளர்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேடூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட 10,000 கன அடி தண்ணீர் முக்கொம்பு வழியாக கல்லணை வந்தடைந்தது. இதனையடுத்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்காக கண்ணலிலிருந்து
3500 கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது. அமைச்சர்கள் துரைக்கண்ணு, காமராஜ், வெல்லமண்டி நடராஜன், ஓ எஸ் மணியன், வளர்மதி ஆகியோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய், கொள்ளிடம் ஆகிய 4 கால்வாய்களில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் 6 மாவட்டங்களில் 16 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என கூறப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் 48 நாட்களாக தரிசனம் அளித்து வந்த அத்திவரதர் 48வது நாளான இன்று இரவு 9 மணிக்கு ராஜ அலங்காரத்துடன் அனந்த சரத் குளத்திற்கு இறங்க உள்ளார். 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் அத்திவரத தரிசனம் கடந்த ஜூலை 1 தொடங்கியது. ஜூலை 31 வரை சயன கோலத்திலும், கடந்த ஆகஸ்ட் 1 முதல் நின்ற கோலத்திலும் அத்திவரதர் காட்சியளித்தார். 47 நாட்களில் மொத்தம் 1,07,00,000 பக்தர்களும் கடைசி நாளில் மட்டும் 6 லட்சம் பக்தர்களுக்கு தரிசனம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாலை 6 மணிக்கு மேலத்தாளங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க உற்சவர் மற்றும் மூலவர் ஆதி அத்திவரதர் சந்திப்பு நடைபெற்றது. பின்னர் அத்திவரதருக்கு தைலக்காப்பு சாத்தப்பட்டது. இன்று இரவு 9 மணிக்கு அத்திவரதர் வசந்த மண்டபத்திலிருந்து கோவிலுக்கு வடக்கு பக்கத்தில் உள்ள அனந்த சரத் குளத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு மண்டபத்தில் உள்ள தொட்டிக்குள் வைக்கப்படுகிறார். அப்போது பச்சை, மஞ்சள், ரோஜா நிறம் கலந்து பட்டுடுத்தி ராஜ அலங்கார கோலத்துடன் இறங்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் பொன்னையா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நாளை முதல் பழைய நிலை தொடரும் என்றும், சன்னதிகளில் பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். 48 நாட்கள் தன்னுடன் இணைந்து பணியாற்றிய அதிகாரிகள், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் ஆட்சியர் பொன்னையா கூறினார். எங்களோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து துறை அலுவலர்களையும், வருவாய்த்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை, உள்ளாட்சித்துறை, போக்குவரத்து துறை, மின்துறை மற்றும் இதர துறைகள் அனைத்து துறைகளையும் சார்ந்த அலுவலர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னையில் நடைபெற்று வரும் காமராஜர் பிறந்தநாள் விழாவில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை தற்போது காணலாம். உரிமையோடு இந்த விழாவில் நான் பங்கேற்க வந்திருக்கிறேன். காமராஜரை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால், அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பது மட்டுமல்ல, அவர் ஒரு இனத்தினுடைய தலைவராக, அவரை பற்றி பெருமையோடு சொல்லுகிற போது கிங் மேக்கர் என்று சொல்லுவோம். இந்த நாட்டிற்கு பிரதமர்களை உருவாக்கிய தலைவர், 9 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து ஆட்சி நடத்திய தலைவர், ஏழை பங்காளர் என்று பெயரெடுத்த தலைவர், கல்விக்கு கண் திறந்த தலைவர் என்று இன்றைக்கு அப்பொழுது மட்டுமல்ல இப்பொழுதும் அவரை பற்றி பேசுகிறோம். அதைத்தான் சொல்லி பாராட்டிக் கொண்டிருக்கிறோம், பெருமைப்படைந்து கொண்டிருக்கிறோம். அறிஞர் அண்ணா அவருடைய மறைவுக்கு பிறகு எப்பொழுதுமே தலைவர் கலைஞர் அவர்கள் எந்த படையில் ஈடுபட்டாலும் அண்ணாவிடத்திலேதான் போய் அறிவுரை கேட்பார், அண்ணாவுடைய ஆணையை ஏற்றுத்தான் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். சில பிரச்சனைகள் வருவது அண்ணாவிடத்திலேதான் போய் யோசனை கேட்பார். அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு சில பிரச்சனைகள் வருகிற போது அதனை நல்ல முடிவெடுக்கணும், ஒரு முடிவெடுக்கணும் என்று முடிவு செஞ்சால் அதை யாரை தேடி சென்று அந்த முடிவு எடுத்தார் என்றால், பெருந்தலை காமராஜரை நாடித்தான் சென்று அவரிடத்தில் கலந்து பேசித்தான் முடிவெடுத்திருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணம், நெருக்கடி நிலை. 1975 இந்தியாவில் நெருக்கடி நிலை அமுல்படுத்தப்படுகிறது. அப்படி அமுல்படுத்தப்பட்ட நேரத்தில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். பத்திரிகை சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. ஆக பல தலைவர்கள் சிறையில் அடைப்பட்டிருக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது நெருக்கடி நிலையை நாம் எதிர்த்து தீர வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள்.
வேலூர் உள்ளிட்ட தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன், வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றின் தாக்கம் காரணமாக வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். சென்னை உட்பட தமிழகத்தின் இதர பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்றும், நீலகிரி மாவட்டங்களில் படிப்படியாக மழை அளவு குறையும் எனவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுவையில் வளிமண்டல மேலடுக்கில் நிலவும் காற்றின் சுழற்சியின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமான மழைக்கும், வேலூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாகை, தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை தொடரும். தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 112.80 அடியாக விழுந்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 23,000 கன அடியாக உள்ளது. அணையின் நீரிருப்பு 82.45 TMC உள்ளது. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து 10,000 கன அடி நீரும், கால்வாய் பாசனத்திற்கு 500 கன அடி தண்ணீரும் திறக்கப்படுகின்றன. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவிற்கு நீர்வரத்து 28,000 கன அடியாக உள்ளது. தேச பாதுகாப்பில் பாரதிய ஜனதா முடிவு சரியானது. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கருத்து. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஜம்மு காஷ்மீர் மாநில சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்வதால் என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக பீட்டர் அல்போன்ஸுடன் வேந்தர் டிவியின் தலைமை செயல் அதிகாரி ரங்கராஜ் பாண்டே நடத்திய நேர்காணலின் ஒரு பகுதியை தற்போது காணலாம். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 370 கொடுத்தனால பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்துட்டோம், சைனா ஆக்குபைடு காஷ்மீர் கொடுத்துட்டோம், நடுவில் ஒரு பகுதி போயிடுச்சு. எவ்வளவு விலை கொடுத்துக்கிட்டே இருக்கோ நம்ம வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் போயிட்டுருக்கு. 370 தான் நீங்கள் POK கொடுத்தீங்களா? அதனால நம்ம செய்ய முடியாம இருக்கு. 370 இருக்கிறதுனால நம்ம இறங்கி வேலை பார்க்க முடியாம. என்ன இப்போ என்ன உங்களுக்கு என்ன அதிகாரம் அங்கே இல்லை? யூ டெல் மீ. நீங்கள் வந்து அந்த மாநில அரசை வந்து கலைச்சிங்க. 356 இந்திய அரசியல் சாசன சட்ட பிரிவை வச்சு கலைச்சிங்க. அதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உங்களுக்கு மத்திய அரசு அரசியல் சாசன சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஆளுநரை நியமிச்சிங்க, அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். 100,000 இராணுவத்தை உள்ளே அனுப்புகிறீர்கள், அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன அதிகாரம் உங்களுக்கு இப்போ புதுசாக வந்துட்டு சொல்லுங்க. அப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்க? அதை தான் நான் சொல்கிறேன். அந்த மக்களை ஏன் காயப்படுத்துறீங்க? திரு நான் இன்னொன்று சொல்கிறேன். ஒய் நீங்கள் எதுக்காக வேண்டிய அவங்களுடைய மாநில அந்தஸ்தை குறைக்கிறீங்க? இது தொடர்பான முழுமையான நேர்காணல் உங்கள் வேந்த டிவியில் நாளை காலை 10 இரவு 8 ஒளிபரப்பாகிறது. தமிழக மக்களின் நலனுக்காக முதல்வர் பழனிசாமி வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். சென்னை அடையாறில் நடைபெற்ற தமிழ் செய்தி வாசிப்பாளர்கள் சங்க ஆண்டு விழாவில் அமைச்சர் ஜெயக்குமார் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காஞ்சிபுரத்தில் அத்திவரதர் கோவிலில் செய்தியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். நீலகிரி மாவட்ட பாதிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியல் காழ்ப்புணர்ச்சிகளோடு எதிர்கட்சிகள் செயலாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். நம்முடைய ஸ்டேட்னோட டெவலப்மெண்ட் தான், ஒரு எக்கனாமி பொருளாதார வளர்ச்சி வரணும், தொழிற்சாலைகள் வரணும், ஒரு கால்நடை விவசாயம், அதே போன்று பல்வேறு துறைகளில் வந்து ஒரு வளர்ச்சி பெறின அடிப்படையில் வந்து ஒரு வெளிநாடு போவது என்பது ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் பார்க்கணும். மொழியை அதை போய் வந்து வெளிநாடு போகிறத வந்து கொச்சைப்பட்டு விடுது. தேச பாதுகாப்பு விவகாரத்தில் பாரதிய ஜனதா அரசு எடுக்கும் முடிவு அதிமுகவை கவர்வதாக பால்வல்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் எரிசனந்தம் பகுதியில் குடிமராமத்து பணியின் கீழ் கண்மாய் தூர்வாரும் பணியை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைநீரை சேமிக்கும் பொருட்டு அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணி சிறப்பாக நடைபெற்று வருவதாக கூறினார்.
தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எப்படி புறத்தில் அம்மாவர்கள் கொண்டு வந்தாரோ கொண்டு வந்தாங்களோ அதனால் எவ்வளவு பலன் உள்ளது என்பதை இன்றைக்கு மக்கள் உலகமெங்கு இருக்கிற மக்கள் உணர்ந்திருக்கிறார்களோ அதே போல் எடப்பாடி ஆட்சியில் இன்றைக்கு இந்த குடி மராமத்து பணி என்பது விவசாய தொழிலாளிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணியாக கருதப்படுகிறது. இப்போது பாஜகவோடு நல்ல உறவில் இருக்கின்ற இயக்கம் தான் அண்ணாதிமுக. தேசியத்தின் பார்வையில் பிஜேபி எடுக்கின்ற முடிவுகள் அண்ணாதிமுகவை வெகுவாக கவர்ந்திருக்கின்றது, ஏன் இந்திய மக்களே கவர்ந்திருக்கின்றது. நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காமல் போனதற்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, மதுரை, வேளாங்கண்ணி, எர்ணாகுளம் உள்ளிட்ட 14 வழித்தடங்களுக்கு புதிய பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கடம்பூர் ராஜு, தமிழகத்தில் உள்ள நீட் நிலைகள் வேகமாக தூர்வாரப்பட்டு வருவதாக கூறினார். ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஸ்டாலின் கனவு பலிக்காது எனவும் அவர் விமர்சனம் செய்தார். நீட் தேர்வுக்காக தனி மசோதாவை நிறைவேற்றியவர்கள் நாங்கள். தனி மசோதா நிறைவேற்றி அந்த மசோதாவிற்கு ஒப்புதல் பெற வேண்டிய நேரத்தில் தான் என்ன நடந்தது என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த மத்திய அரசு கூட அதை இசை கொடுத்து தமிழகத்திற்கு அந்த ஆண்டு விதிவிலக்காக ஒரு ஆண்டு விதிவிலக்கு பெற்றால் அதை வைத்து தொடர்ந்து விதிவிலக்கை பெற்றிருப்போம். நளினி சிதம்பரம் என்பவர் அந்த நீட் தேர்வுக்கு ஆதரவாக அங்கே உச்சநீதிமன்றத்தில் வாதாடி அங்கே வாதங்களை எடுத்துரைத்து அவர் அங்கே அனுமதி பெற்ற காரணத்தினால்தான் அந்த நீட் தேர்வு விதிவிலக்கு நமக்கு கிடைக்காமல் சென்ற வரலாறுலாம் அனைத்து தெரியும், மக்களுக்கும் தெரியும். திருத்தணியில் உணவகம் ஒன்றில் வெட்டி கொல்லப்பட்ட இளைஞர் 2 கொலை வழக்கில் முக்கிய சாட்சி என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. திருத்தணி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வந்த நண்பர்களை பார்க்க சென்ற மகேஷ் என்ற இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட வெட்டி கொலை செய்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த திருத்தணி காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு 4 பேரையும் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டம் பெருமாள்பட்டு பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் 4 பேர் கடந்த ஆண்டு நடந்த வாலிபால் போட்டியில் தகராறு ஏற்பட்டதாகவும் அதில் இரு தரப்பிலும் 2 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. அந்த 2 கொலை வழக்கில் ஆஜராக நீதிமன்றம் வந்த நண்பர்களை காண மகேஷ் என்பவரை தான் எதிர் தரப்பினர் கொலை செய்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. ராமநாதபுரம் அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் உடம்பில் சேற்றை பூசிக்கொண்டு பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். கமுதி அருகே உள்ள பாம்பு நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள கரியமல்லாமல் கோவில் ஆடி பொங்கல் முளைப்பாறை விழா கடந்த வாரம் காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், தீபாரதனை மற்றும் வீதி உலா நடைபெற்று வந்த நிலையில் அதன் முக்கிய விழா இன்று நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் உடல்நலம் பெற வேண்டியும், நல்ல விளைச்சல், அதிக மகசூல் கிடைக்க வேண்டியும் அம்மனுக்கு நூதன முறையில் வழிபாடு செய்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். மதுரையில் இலவசமாக டீ தர மறுத்த கடை உரிமையாளரை 6 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்துள்ளது. மதுரை கிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் அங்குள்ள வணிக வளாகத்தில் தேநீர் கடை நடத்தி வந்தார். அங்கு வந்த 6 பேர் கொண்ட இலவசமாக தேநீர் கேட்டதால் அதனை கொடுக்க மறுத்த மாரிமுத்துவை அவர்கள் படுகொலை செய்தனர். கொலையில் தொடர்புடைய ஒருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் சாரல் மழையால் இதமான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஓசூர், சுளகிரி, தளி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் காலை முதல் மிதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் இதமான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஷ்மீர் விவகாரத்தை கையாண்ட பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை அர்ஜுனன் கிருஷ்ணர் என்கிற அளவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்தது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரஜினிகாந்த் பாஜகவின் பின்னணியில் இருந்து இயக்கப் போவதாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கருத்து எழுந்துள்ளது. இதுகுறித்து வேந்தர் சிறப்பு செய்தியில் தமிழக அரசியலில் கோலோச்சிய மறைந்த முதல்வர்களான ஜெயலலிதா கருணாநிதி மறைவுக்கு பின்னர் அரசியலில் வெற்றிடம் ஏற்பட்டது. இதனை நிரப்பும் வகையில் கமல்ஹாசன் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் அரசியலில் ஈடுபடுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்தும் கட்சி தொடங்க இருப்பதாக 2017 ஆண்டு டிசம்பர் 31 தேதி அறிவித்தார். யுத்த செய்ய மாட்டேன் போயிட்டேன்னு சொன்ன சொல்லுவாங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலை இலக்காக கொண்டு கட்சிக்கான உள்கட்டமைப்பு பணிகளை நடிகர் ரஜினிகாந்த் தற்போது மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ரஜினி, காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து விவகாரத்தில் பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை அர்ஜுனன் கிருஷ்ணனுக்கு இணையாக பேசியது அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தனது கருத்துக்கள் மூலம் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பின் செல்ல ரஜினி திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நாட்டில் நடக்கும் பல்வேறு நிகழ்வுகள் குறித்து தனது கருத்தை ரஜினி தெரிவிக்கும் நிலையில் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் அவரது பேட்டி குறித்து அவதூறு ஏற்படுத்துவதாக ரஜினி ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமீபத்தில் நீங்கள் சூர்யாவுடைய அந்த நீட் எதிர்ப்பு கூட ரஜினிகாந்த் அவர்கள் சூர்யாவின் கருத்துக்கு ஆதரவு தான் சொன்னார். அது பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு அல்ல. பாரதிய ஜனதா எடுத்த நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னாங்க, தனக்கு எது நியாயம்னு பட்டதோ அதை அந்த இடத்துல பட்டவர்த்தனமாக அனைவர் முன்னிலையிலும் அதை பாராட்டுவதோ அல்லது அதை பற்றி விமர்சிப்பதோ அவர் கொள்கையாக வச்சிட்டு இருக்கிறார். நடிகர் ரஜினிகாந்த் கருத்துக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் சிதம்பரம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆகியோர் எதிர்வினை ஆற்றாத நிலையில் அதனை அரசியலாக்க கூடாது என்கிறார் ரஜினியின் நண்பரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான கராத்தே தியாகராஜன். ஒரு மணிக்கு வந்து பேசுறாரு எங்க கலைவன் அரங்கத்துல, அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி இந்த காஷ்மீர் விஷயத்தை ஆதரிச்சு அந்த நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைக்கு அது 2 கிலோமீட்டர் தாண்டி 5 மணிக்கு தலைவர் சிதம்பரம் பேசுகிறார் எங்கே காஷ்மீர் இஷ்யூவை மத்திய அரசாங்கத்தும் மோடி அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையை வந்து கண்டித்து பேசுகிறாரு. 5 மணிக்கு பேசுகிற தலைவர் சிதம்பரம் ஏன் அண்ணன் ரஜினி பேசின கருத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை? இதெல்லாம் வந்து அழகிரிக்கு தெரியாதா? அண்ணன் ரஜினி ஒரு கருத்தை சொல்கிறாரு, கூட்டணி கட்சி திராவிட கட்சிகள் சொல்கிறீங்க, நீங்கள் தமிழ்நாடு திராவிட கட்சிகளுக்கு இந்த கூட்டணி கட்சிகளும் தலைவராக இருக்க அண்ணன் ஸ்டாலின் வந்து ஏன் இதை பற்றி பேச மாட்டார்? முதல்ல அவர் பேச சொல்லுங்க. அரசியல் சதி மூலம் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதை தான் ரஜினிகாந்த் கூறியதாகவே திமுக பார்ப்பதாக தெரிவிக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் இளங்கோவன். ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான ஒரு செயல்பாட்டை அவர் ஆதரிக்கிறார் என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அவர் சொன்ன உவமை கிருஷ்ணர் அர்ஜுனன் என்று சொன்னார். நான் என்னுடைய மனதில் நான் பொருத்தி பார்ப்பது, அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வீரத்தால் துரியோதனனை வெல்லவில்லை, சதியால் தான் வென்றிருக்கிறார்கள் என்று என்னுடைய மனதிலே தோன்றுகிறது. ஒருவேளை அவர் மனதிலும் தோன்றி அப்படி சொல்லியிருக்கலாமோ என்னவோ தெரியவில்லை. நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் கொண்டிருக்கும் கருத்துக்கள் அனைத்தும் தேசியத்தை சார்ந்தது என்றும் அனைத்து தரப்பினரும் ஏற்கக்கூடிய வகையிலேயே அவரது கொள்கைகள் அமையும் எனவும் தெரிவிக்கின்றனர் ரசிகர்கள். தற்போது கட்சியின் உள்கட்டமைப்பு பணிகள் நடைபெறும் நிலையில் அடுத்த ஆண்டு கட்சி அதிகாரப்பூர்வமாக செயல்படும் என்றும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி போல் அவசர கதியில் கட்சி தொடங்கக்கூடாது என நிதானமாக செயல்படுவதாகவும் கூறுகின்றனர் ரஜினி ரசிகர்கள். அரசியலில் கருத்து சொல்லக்கூடிய உரிமைகள், இது சரி இது தவறு என்று சொல்லக்கூடிய உரிமை அனைவருக்கும் இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு பேசப்படும் போது மாத்திரம் அது அரசியலாக்கப்படுகிறது. இப்போ எந்த நடிகராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசுறது பார்த்திங்கன்னாக்க திராவிடத்தை சார்ந்து தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரஜினி ஒருவர் மட்டுமே தேசியத்தை சார்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்படி தேசியத்தை சார்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகர் என்பவர் மிக கவனமாக காலடி எடுத்து வைத்து அரசியலில் உள்ள வரணும், அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரையில் நடிகர் ரஜினிகாந்தால் மட்டுமே தற்போது அரசியலில் ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்றும் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் ரஜினி அரசியல் கட்சியை தொடங்கி மிகப்பெரிய சக்தியாக உருவெடுப்பார் என்கின்றனர் மூத்த அரசியல் பிரமுகர்கள். அவர் வந்து சின்ன 5 வயசு குழந்தையிலேருந்து ஒரு 80 வயசு பெரியவங்களை வரைக்கும் அவர் சின்ன ஒரு கருத்தை சொன்ன ரீச் ஆயிருங்க. மிகப்பெரிய நான் நேரடியாக பார்த்துருக்கேன். நான் வந்து தலைவர் கலைஞர் கூட்டத்தை போட்டிருக்கேன், மரியாதை கூட ஜெயலலிதா கூட்டத்தை போட்டிருக்கேன், அண்ணன் ஸ்டாலின் கூட்டம், அதுக்கப்புறம் வந்து தலைவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, காங்கிரஸ் எல்லா சர்ச்சு எல்லாம் கூட அவருக்கு இருக்கிற அந்த ஒரு அட்ராக்ஷன் இது வந்து நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடர். அது வந்து பெரிய இம்பேக்ட் ஆகும். கட்டாயம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து ரெண்டு பேர் வெற்றி இடத்த கட்டாயம் அண்ணன் சூப்பர் ஸ்டார் அண்ணன் ரஜினி தான் நிரப்புறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அரசியலில் வெற்றிடம் இல்லை என்பதை மே மாதம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளும் அண்மையில் நடந்த வேலூர் மக்களவை தேர்தல் முடிவும் உணர்த்துவதாக திமுக நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். வெற்றிடம் ஏற்படவில்லை என்பதை இந்த தேர்தல் மிக தெளிவாக காட்டிவிட்டது. தமிழகத்தில் 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 1996 சட்டப்பேரவை தேர்தலில் ரஜினிகாந்த் தெரிவித்த ஒரு கருத்து ஆட்சி மாற்றத்திற்கு அடிகோலி இல்லையில் அவர் அரசியலுக்கு வருவார் என அரசியல் களம் அவரையே சுற்றி வந்தது.
நதிகள் இணைப்புக்கு குரல் கொடுத்தது, மூத்த அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்களுடன் சந்திப்பு, ஜனநாயகம் மற்றும் தேசிய முன்னேற்றத்திற்கான பார்வை, பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சி தலைவர்களுடன் நட்பு போன்ற காரணங்களால் அவரது அரசியல் கருத்துக்கள் பாஜக பின்னணியில் ரஜினி இருக்கப் போவதாக கூறப்பட்டாலும் அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதே நிதர்சனமான உண்மை. வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் மாரியப்பன். தங்கம் விலை சவரனுக்கு 192 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் தங்கம் 28,826 விற்பனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 192 ரூபாய் என்று அதிகரித்துள்ளது. சென்னையில் தங்கம் விலை நேற்று 280 ரூபாய் குறைந்த நிலையில் சவரனுக்கு 192 ரூபாய் உயர்ந்து 28,856 ரூபாய்க்கு இன்று விற்பனையாகிறது. கிராமுக்கு 24 ரூபாய் உயர்ந்து 3,607 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை 1 கிராம் 10 காசுகள் குறைந்து 47.90 ரூபாய் காசுகளாகவும் கிலோ 47,900 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பூட்டான் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ள நிலையில் இரு நாடுகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தமிழகத்தில் அனைத்து வகையான ஆவின் பால் லிட்டருக்கு 6 ரூபாய் உயர்த்தியுள்ள தமிழக அரசு பால் கொள்முதல் விலையையும் அதிகரித்துள்ளது. நாள் அத்திவரதர் பெருவிழா வைபவம் நிறைவுக்கு வரும் நிலையில் இன்றைய இரவு ராஜ அலங்காரத்துடன் அன்புரத்தில் அத்திவரதர் எழுந்தருளிகிறார். வட மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு வேந்தரின் டாப் 50 சூப்பர் ஃபாஸ்ட் நியூஸ் சந்திப்போம். வணக்கம்.